Bible Hour, presented by the National Bible College. கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள். Satellite Bible School. வணக்கம். தேசிய வேதாகம கல்லூரி மாணவ கண்மணிகளே, தோழர்களே, பரிசுத்தவான்களே, உலகளாவிய என் தமிழ் சொந்தங்களே, இந்த நாட்களில் அப்போஸ்தலர் நடபடிகள் என்ற ஒரு புத்தகத்தை நாம் தொடர்ந்து கூர்ந்து கவனித்து படிக்கிறோம். அப்போஸ் நடபடிகள் என்ற இந்த புத்தகம் புதிய ஏற்பாட்டில் 5வது புத்தகம், 28 அதிகாரங்கள். இயேசு கிறிஸ்து நேரடியாக தெரிந்து கொண்ட, அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்து அனுப்பி வைக்கப்பட்ட அப்போஸ்தலர்கள் யார் என்பதை நாம் முதலாவது தெரிந்து கொள்ள வேண்டும். காரணம், எல்லா மக்களும் தங்களை அப்போஸ்தலர் என்று நினைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இன்றைக்கு இந்த சமகாலத்தில் பைபிளை தூக்கி போதிக்கிற இந்த வயதான மக்கள், அதாவது ரொம்ப புத்திசாலிகள், நட்சத்திரங்கள், அடம்பிடிக்கிறவர்கள் தங்களை அப்போஸ்தல பட்டத்தின் கீழே அழைத்து கொள்வதை உலகம் முழுவதும் பார்க்கிறோம். குறிப்பாக தமிழகத்தில் நிறைய பேர் தங்களை அப்போஸ்தலர் அழைக்கிறாங்க. முதல்ல ஒன்று கவனிச்சுக்கணும், அப்போஸ்தலர்கள் எல்லாரும் உங்களைப் போல என்னைப் போல சராசரியான மனிதர்கள். எல்லா மனிதர்களும் தப்பி தவறி வாழ்ந்தால் 70 வருஷம் வாழலாம், பலத்தின் மிகுதியால் 80 வருஷம் வாழலாம். அப்படி தான் சங்கீதம் 90:10 நம்ம படிக்கிறோம். அப்படியானால் அப்போஸ்தலர்கள் எவ்வளோ நாள் இருந்திருப்பாங்க? இந்த முதல் நூற்றாண்டு என்று சொல்லக்கூடிய அந்த காலகட்டத்துக்குள்ளே அத்தனை பேருமே இறந்துட்டாங்க. எந்த ஒரு அப்போஸ்தலனும் நோய் வந்தோ நொடி வந்தோ விபத்து ஏற்பட்டோ சாகவில்லை, மாறாக அவர்கள் உபதேசித்த அந்த சத்தியத்திற்காக அவர்கள் வாளால் வெட்டப்பட்டாங்க, தீயிலே எரிக்கப்பட்டாங்க, தலைக்கீழாக சிலுவையில் அறையப்பட்டாங்க, பலவிதமான பாடுகள் பட்டாங்க. அப்போஸ்தலனாகிய யோவான் பத்ம தீவில் உணவின்றி தண்ணீரின்றி அப்படியே அவன் காய்ந்து போய் எலும்பு கூடாக போய்விட்டார். ஆகவே அப்போஸ்தலர்கள் என்பவர்கள் அடிப்படையில் முதல் நூற்றாண்டு காலத்தில் அவர்களுடைய ஊழியங்களை அவர்கள் நிறைவேற்றி விட்டார்கள். ஆனால் மக்கள் மத்தியில் எப்போது ஒரு தவறான புரிதல், ஒரு எண்ணம் இருந்து கொண்டே இருக்கிறது. சிலர் என்ன சொல்கிறாங்க, 120 அப்போஸ்தலர்கள், அந்த 120 பேர் மேலே தான் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். சகோதரில் 120 பேர் அப்போஸ்தல் கிடையாது. அப்போஸ்தல நடபடிகள் 15வது அதிகாரம் 15வது வசனத்தில், அந்நாட்களில் சீஷர்களில் ஏறக்குறைய 120 பேர் கூடியிருந்தார்கள். அவர்கள் நடுவே பேதுரு எழுந்து நின்று, சகோதரரே, இயேசுவை பிடித்தவர்களுக்கு வழிகாட்டின யூதாஸ் குறித்து பரிசுத்த ஆவி தன் வாக்கினாலே சொன்ன வேத வாக்கியம் நிறைவேற வேண்டியதாக இருக்கிறது. அவன் எங்களில் ஒருவனாக எண்ணப்பட்டு, இந்த இடத்துல எங்களில், அதாவது இயேசுவால் தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த 12 பேரில் ஒருவனாக, அவன் எங்களில் ஒருவனாக எண்ணப்பட்டு இந்த ஊழியத்தில் பங்கு பெற்றவனாயிருந்தான். இந்த கருத்துக்களை 120 பேர் அடங்கிய அந்த கூட்டத்தில் பேதுரு பேசுகிறார். அநீதத்தின் கூலினாலே அவன் ஒரு நிலத்தை சம்பாதித்து, அதாவது அந்த யூதாஸ் காரியத்து 30 வெள்ளிக்காசினாலே அவன் ஒரு நிலத்தை சம்பாதித்து தலைக்கீழாக விழுந்தான். அவன் வயிறு வெடித்து அவன் குடல்களெல்லாம் சரிந்து போயிற்று. இது எருசலேமில் உள்ள குடிகள் யாவருக்கும் தெரிய வந்திருக்கிறது. அதனாலே அந்த நிலம் அவர்களுடைய பாஷையில் இரத்த நிலம் என்று அர்த்தம் கொள்ளும் அகல்தாமா எனப்படுகிறது. ஆக யூதாஸ் காரியத்து அந்த 12 அப்போஸ்தலர்கள் ஒருவனாக இருந்தவர் இறந்து போனார். அவன் இறந்த இடம் அகல்தாமா, இரத்த நிலம் என்று அழைக்கப்படுகிறது. இப்போ அப்போஸ்தலர்கள் 12 பேர், அதில் ஒருவர் இறந்துட்டார். அப்போ ஒரு ஆள் குறையிறார். அந்த இடத்தை தேர்ந்தெடுக்கும்படி அந்த அப்போஸ்தலர்கள் விரும்புகிறார்கள். கவனிங்க, 20வது வசனம், சங்கீத புத்தகத்தில் அவனுடைய வாசஸ்தலம்
பாடாக கடவது ஒருவனும் அதில் வாசம் பண்ணாதிருப்பானாக என்றும் அவனுடைய கண்காணிப்பை வேறு ஒருவன் பெற கடவன் என்றும் எழுதியிருக்கிறது. அந்த வேலையை அவன் எழுந்து விட்ட இடத்தை வேறு ஒரு ஆளுக்கு கொடுக்கணுன்றது தீர்க்க தரிசனமாக இருக்கிறது என்று இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இட்ஸ் ஆல்சோ எ ப்ராஃபசி. இப்போ மொத்தம் 12 அப்போஸ்தலர்கள், ஒருவன் இறந்துட்டார், மீதி 11 பேர் இருக்காங்க. இந்த 11 பேர் தான் இயேசு பரமேறுவதை நேரடியாக கண்களில் கண்டார்கள். இதை 1 அதிகாரம் 10 வசனத்தில் பார்க்கலாம். அவர் போகிற போது அவர்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கையில், இதோ வெண்மையான வஸ்திரங்கள் தரித்தவர்கள் 2 பேர் அவர்களை அருகே நின்று, கவனியுங்கள், அவர்கள் திரும்பி எருசலேமுக்கு வருகிறார்கள். அப்படி வரும்போது யார் யார் வந்தது என்பதை 13 வசனத்திலே நாம் படிக்கிறோம். 11 அப்போஸ்தலர்கள். அப்போ 11 அப்போஸ்தலர்கள் அங்கே இருக்கும்போது இன்னும் ஒரு 109 சீஷர்களும் அங்கே இருந்திருக்கிறாங்க. 11 109 ஒன்றா கூட்டினோம்னா 120 பேர் ஆறாங்க. அந்த 109 பேரில் இயேசுவின் தாயாகிய மரியாளும் இருந்தாங்க. இயேசுனுடைய குடும்பத்தில் பிறந்த சகோதரர்களும் அங்கே இருந்திருக்கிறாங்க. ஆனால் ஒரு புதிய அப்போஸ்தலரை தேர்ந்தெடுக்கும்போது மரியாளுக்கு அந்த வாய்ப்பை அவங்க கொடுக்கல. இயேசுனுடைய குடும்பத்தில் பிறந்த சகோதரர்களுக்கு அந்த வாய்ப்பு அவர்கள் கொடுக்கல. இதை நீங்கள் கவனிச்சுக்கணும். குறிப்பாக கத்தோலிக்கர்கள் இதை கவனிக்கணும். மேரி வாஸ் நாட் கிவன் தி அப்போஸ்டல்ஷிப் ஈவன் தோ ஷி வாஸ் பிரசன்ட் அட் த எலெக்ஷன். அந்த இடத்துல அந்த அம்மா இருந்தாங்க. தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த நேரத்தில் அவர்களை அவர்கள் சேர்க்கவில்லை. ஆக அப்போஸ்தலராக இருப்பதற்கான ஒரு தகுதி அவர்களுக்கு இல்லை. யாருக்கு இருந்தது, யாருக்கு இருக்கலாம், இந்த கேள்விக்கான பதிலை பாருங்க. அப்போஸ்தல நடபடிகள் 1 அதிகாரம் 21 வசனம். ஆதலால் கவனிங்கள், யோவான் ஞானஸ்தானம் கொடுத்த நாள் முதற்கொண்டு கர்த்தராகிய இயேசுவானவர் நம்மிடத்திலிருந்து உயர எடுத்து கொள்ளப்பட்ட நாள் வரைக்கும் அவர் நம்மிடத்திலே சஞ்சரித்திருந்த காலங்களில் எல்லாம், நல்லா கவனிங்க, எங்களோடு கூட இருந்த மனுஷர்களில், இந்த இடத்துல எங்களோடு கூட, இது அப்போஸ்தலரை குறிக்கிறது, எங்களோடு கூட இருந்த மனுஷர்களில் ஒருவன் அவர் உயிரோடு எழுந்ததை குறித்து எங்களோடு கூட சாட்சியாக ஏற்படுத்த வேண்டும் என்றான். அப்போ அப்போஸ்தலனாக ஒருவனை தேர்ந்தெடுப்பதற்கு ஒரு தகுதி இங்கு சொல்லப்பட்டது. யோவான் ஸ்நானன் ஞானஸ்தானம் கொடுத்த காலம் முதற்கொண்டு இயேசு வாழ்ந்த காலத்தில் அவருடைய அற்புதங்களை கண்டவர்கள், அவருடைய மரணத்தை கண்டவர்கள், அவருடைய உயிர்த்தெழுதலை கண்டவர்கள், அவர் பரமேறினதை கண்டவர்கள் சாட்சியாக ஏற்படுத்தப்பட வேண்டும். இந்த குவாலிஃபிகேஷனுக்குள்ள அந்த 120 பேரில் 11 பேர் அப்போஸ்தலர், 109 பேர் சீஷர்கள். அப்பாசல்ஸ், டிசைபிள்ஸ். அப்பாசல்ஸ் ஆர் 11, டிசைபிள்ஸ் ஆர் 109. இந்த 109ல 109 பேரில் ஒரு ஆளை செலக்ட் பண்ணாங்க. அந்த ஆள் பேர் மத்தேயு என்று உங்களுக்கு தெரியும். அவருடைய பேருக்கு சீட்டு விழுந்ததுனால அவரை சேர்த்துக்கிட்டாங்க. இந்த சம்பவம்லாம் அப்போஸ்தல நடபடிகள் 1 அதிகாரத்தில் நடக்குது. நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், அப்போஸ்தல நடபடிகள் 1 அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து வாக்களித்த பரிசுத்தாவினுடைய ஞானஸ்தானம் இன்னும் அப்போஸ்தலருக்கு கொடுக்கப்படவில்லை. அப்போஸ்தல நடபடிகள் 1 அதிகாரம் 4-5 வசனங்கள். அன்றியும் அவர் அவர்களோடு கூடி வந்திருக்கும் போது, அவர் இயேசுவை குறிக்கிறது, அவர்களோடு அப்போஸ்தலரை குறிக்கிறது, அவர்களை நோக்கி யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்தானம் கொடுத்தான், கவனிங்கள், நீங்கள், இது அப்போஸ்தலரை குறிக்கிறது, சில நாளைக்குள்ளே பரிசுத்தாவினாலே ஞானஸ்தானம் பெறுவீர்கள். சில நாளைக்குள்ளே என்பது ஒரு 10 நாளைக்குள்ளே.
சில நாள் என்பது பல வாரங்கள் அல்ல, பல மாதங்கள் அல்ல, பல வருடங்கள் அல்ல. சகோதரில் இந்த அப்போஸ் நடபடிகள் என்ற இந்த முதலாம் அதிகாரத்தை இந்த பக்கத்தை நம்ம இப்படி கையில் பிடிச்சோம்னா இந்த பக்கத்தை இப்படி திருப்பும் போது 10 நாள் போயிடும். எப்படி உங்களுக்கு தெரியும்னா 40வது நாளில் இயேசு உயிரை எடுத்துக்கொள்ளப்பட்டார். இந்த தகவலை அப்போஸ் நடபடிகள் 3:3 படிக்கிறோம். அவர் பாடுபட்ட பின்பு 40 நாளளவும் அப்போஸ்தலர்களுக்கு தரிசனமாகி இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து 40வது நாளில் அவர் பரலோகத்துக்கு ஏறி சென்றார். பெந்தகோஸ்தே என்ற பண்டிகை 50வது நாளில் வருகிறது. பாருங்கள், அப்போஸ் நடபடிகள் 2:1 பெந்தகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது, பெந்தகோஸ்தே என்று சொன்னாலே 50 என்று அர்த்தம். இயேசு பரமேறினது 40வது நாள். அப்படியானால் அப்போஸ் நடபடிகள் 1வது அதிகாரத்துக்கும் 2வது அதிகாரத்துக்கும் இடையில் ஏறக்குறைய 9 நாள் தான் இருக்குது. 10வது நாள் 50வது நாளாக இருக்கிறது. ஒன்றை நீங்கள் கவனித்துக்கொள்ளணும், அப்போஸ்தலர்கள் ஒலிவு மலையிலிருந்து திரும்புகிறாங்க. 11 பேர் ஏற்கனவே எருசலேமில் ஒரு வீட்டில் 109 சீஷர்கள் இருக்காங்க. மொத்தமாக கூட்டினா 120 பேர். இந்த 120 பேரில் அப்போஸ்தலர்கள் 11 பேர், 109 பேர் சீஷர்கள். இதை நீங்கள் ஆழமாக புரிஞ்சுக்கணும். இங்கே தான் பெந்தகோஸ்தே அமைப்புகள் 120 பேர் என்று சொல்லி 120 பேரும் அப்போஸ்தலர்கள் என்று நினைச்சிட்டு இருக்காங்க. எல்லாரும் அப்போஸ்தலர்கள் கிடையாது. 2வது அதிகாரத்தில் அவர்கள் எல்லாரும் மேல் வீட்டில் இருக்கும்போது இயேசு கிறிஸ்து வாக்களித்த அப்போஸ்தல நடபடிகள் 4:5 பரிசுத்த ஆவியானவர் அற்புதமான முறையில் ஞானஸ்தானமாக அவர்களுக்கு இறங்கினார். அப்படி இறங்கும்போது சில அற்புதமான காரியங்கள் நடைபெற்றது. அப்போஸ்தல நடபடிகள் 2:2-3 அப்பொழுது பலத்த காற்று அடிக்கும் முழக்கம் போல வானத்திலிருந்து சரிதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. இந்த 2வது வசனத்தில் ஒரு பலத்த காற்று அடிக்கிற முழக்கம், அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு நிரப்பப்பட்டது, 2 விஷயங்கள். 3வது வசனம் பாருங்கள், அல்லாமலும் அக்னிமயமான நாவுகளைப் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்கள் காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேச தொடங்கினார்கள். 4 விஷயங்களை பார்க்கிறோம். 1, பலத்த காற்று அடிக்கும் முழக்கம். 2, அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு நிரப்பப்பட்டது. 3, அக்னிமயமான நாவுகள் வந்து அமர்ந்தது. 4, அவர்களுடைய மொழிக்கு அப்பால, அவங்களுக்கு தாய்மொழின்னு உணர்ந்திருக்கும், அதற்கு அப்பால வெவ்வேறு மொழிகளில் அவர்கள் பேசினார்கள். இந்த அற்புதம் தான் பரிசுத்தாவினுடைய ஞானஸ்தானத்தின் அடையாளமாக இருக்கிறது. இதுவரைக்கும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க. மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறேன், அந்த 109 பேரில் ஒரு ஆளை தான் செலக்ட் பண்ணியிருக்காங்க, சீட்டு போட்டு செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் அது தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மனிதன் அல்ல. பேதரும் மற்ற அப்போஸ்தலர்களும் ஒரு அவசரப்பட்டு அதை செய்திருக்காங்க. அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்பொழுது இயேசு கிறிஸ்தனுடைய தாய் அங்கே இருந்தாங்க இல்லையா, பிறந்தபோது இயேசுன் முகத்தை அவங்க தான் பார்த்தாங்க. இயேசு சிலுவையில் மரிக்கும் போதும் அந்த முகத்தை இயேசுவின் தாயாக மரியாள் பார்த்தாங்க. இயேசு கிறிஸ்து செய்த 1வது அற்புதத்தை கூட மரியாள் பார்த்தாங்க. ஆனால் எல்லா அற்புதங்களுக்கும் எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் அவர்கள் சாட்சியாக இல்லை. அதனால் கத்தோலிக்கர்கள் என்ன நினைக்கிறாங்க, மரியாள் கூட ஒரு அப்போஸ்தலர் நினைக்கிறாங்க. ஆனால் அந்த வாய்ப்பு அவர்களுக்கு கொடுக்கப்படல. இந்த 2வது அதிகாரத்தில் இந்த அப்போஸ்தலர்கள் பேசின பேச்சை கேட்டுக்கொண்டே இருந்த அந்த மனிதர்கள் தங்கள் மனதை மாற்றிக்கொண்டு ஒரு கேள்வியை கேட்கிறார்கள். அந்த கேள்வியை அந்த 120 பேர் இடத்துல கேட்காம அந்த அப்போஸ்தலர் இடத்துல மட்டும் தனித்து கேட்குறாங்க. இது நாம் ஆச்சரியப்படக்கூடியதாக இருக்கிறது. பாருங்கள்,
இது அப்போஸ் நடபடிகள் இரண்டாம் அதிகாரம் 37வது வசனத்திலே படிக்கலாம். இதை அவர்கள் கேட்ட பொழுது எதை? பேதுரு அப்போஸ்தலருடைய பிரசங்கத்தை. யோவேல் தீர்க்கதரிசி பரிசுத்த ஆவியை பற்றி என்ன சொன்னார்? தாவீது பேரரசன் இயேசுனுடைய மரணத்தையும் உயிர்த்தெழுதலையும் குறித்து என்ன சொன்னான்? இந்த ரெண்டு தீர்க்க தரிசனங்களை கொண்டு பேதுரு ஒரு பெரிய பிரசங்கம் பண்றார். இந்த பிரசங்கம் அப்போஸ்தல நடபடிகள் 2வது அதிகாரம் 14வது வசனத்திலிருந்து 36வது வசனம் வரைக்கும் இருக்கு. இட்ஸ் அ லாங்கஸ்ட் ப்ரீச்சிங். இந்த செய்தியை கேட்டவர்கள் தங்கள் இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி, அதாவது அவங்களுடைய நெஞ்சு வலிக்கிறது. ஏன்? இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரனாக இருக்க அவரை நாம் சிலுவிலே அறைந்து விட்டோமே, அவருடைய இரத்தப்பழிக்கு நாம் ஆளானோமே, நம்முடைய அக்கிரமங்களை மன்னிக்க நாம் என்ன செய்வது, நம்முடைய பாவங்களை யார் மன்னிப்பார்கள்? தேவர் கட் இன் தர் ஹார்ட். ஆகவே அவர்கள் தங்கள் இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி, கவனிங்கள், பேனால் அடிக்கொண்டிடுங்கள், 37வது வசனம், பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து. அப்போ இந்த இடத்துல பேதுருவையும் மரியாளையும் பார்த்து, அல்லது இயேசு கிறிஸ்துடைய சகோதரர்களை பார்த்து, அந்த மாதிரி ஒரு கருத்து இல்லை. ஆக பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து. அப்போ அப்போஸ்தலர்கள் தனித்து நிற்கிறார்கள். அவங்க கிட்ட கேட்குறாங்க, நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அப்படியானால் புதிய ஏற்பாட்டின்படி விசுவாசம் உடைய உங்களுக்கும் எனக்கும் நாம் எப்படி நடக்க வேண்டும் என்ற ஒரு போதனையை சொல்வதற்கு அப்போஸ்தலர்களுக்கு தான் அதிகாரம் இருக்குது. அதனால தான் மத்தேயு 28வது அதிகாரம் 19வது வசனத்தில் படிக்கிறோம், ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல இனத்தாரையும் சீஷராக மாற்றி அவர்களுக்கு பிதா குமாரன் பரிசுத்த ஆவியிலே ஞானஸ்தானத்தை கொடுத்து நான் உங்களுக்கு சொன்ன யாவற்றையும் போதித்த யாவற்றையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு கட்டளை இடுங்கள். இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலர்களுக்கு இந்த பணியை கொடுத்திருக்கிறார். உலகம் முழுதும் செல்லும் பணி, சுவிசேஷத்தை போதிக்கும் பணி, அவர்களுக்கு ஞானஸ்தானத்தை கொடுக்கும் பணி அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. அதனால்தான் எபேசியர் 2வது அதிகாரம் 20வது வசனத்தில் அப்போஸ்தலர்கள் சபையினுடைய அஸ்திவாரங்களாக இருக்கிறார்கள். அஸ்திவாரம் என்பது ஆங்கிலத்தில் ஃபவுண்டேஷன். ஒரு வீடை கட்டணும்னா முதல்ல ஃபவுண்டேஷன் கட்டணும். அஸ்திவாரம் போட்ட பிறகு தான் வீட்டை கட்ட முடியும். அது மாதிரி சபையினுடைய அஸ்திவாரமாக அப்போஸ்தலர்கள் இருக்காங்க. அதாவது அப்போஸ்தலர் என்ற உடல் மேலே சபை கட்டப்படல, அப்போஸ்தலருடைய வாயின் வார்த்தைகளாகிய அந்த போதனையின் மீது, த டீச்சிங்ஸ் ஆஃப் த அப்போஸ்தல்ஸ் ஆர் த ஃபவுண்டேஷன்ஸ் ஆஃப் த சர்ச். இப்போ அப்போஸ்தலருக்கு ஒரு பதில் சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் வருது. நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று அவங்க கேட்டாங்க. அவர்களுக்கு என்ன பதில் சொன்னாங்க பாருங்க, 38வது வசனம், பேதுரு அவர்களை நோக்கி, இந்த இடத்துல பேதுரு அப்போஸ்தலர், பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி, கிறிஸ்தவம் என்பது பழைய மார்க்கம் அல்ல, அது ஒரு புதிய மார்க்கம், புதிய போதனைகள் அதற்குள்ள இருக்கு. ஆகவே நீங்கள் தேவனை நோக்கி மனம் திரும்பணும். அதுக்கு அடுத்தது, ஒவ்வொருவரும் பாவம் மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளணும், அப்பொழுது பரிசுத்தாவின் வரத்தையும் பெறுவீர்கள். பாவம் மன்னிப்பும் பரிசுத்தாவியும் பாவத்திலிருந்து மனம் திரும்புகிற மக்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. சகல விதமான வழிபாடுகளில் இருந்து மனம் திரும்புகிறவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. எல்லா விதமான விக்கிரகங்களிலிருந்து மனம் திரும்புகிறவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. யூத சமயத்திலிருந்து மனம் திரும்புகிறவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஞானஸ்தான போதனையை அப்போஸ்தலர் எடுத்து வச்சாங்க. அப்போ அப்போஸ்தலருடைய போதனை, த டீச்சிங்ஸ் ஆஃப் த அப்போஸ்தல் அப்படின்னு நம்ம சொல்லும்போது, நம்பர் ஒன், பேப்டிசம் ஃபார் த ரிமிஷன் ஆஃப் சின், பாவ மன்னிப்புக்குரிய ஞானஸ்தானம் அப்போஸ்தலருடைய போதனைகளில் நம்பர் ஒன்றாக இருக்கிறது. அடுத்தது, இந்த ஞானஸ்தானத்தை பெற்றவர்களுக்கு பரிசுத்த ஆவியை தருகிறார் என்ற ஒரு குறிப்பையும் இங்கே நாம் பார்க்கிறோம். சரி, இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த அந்த மக்கள் அப்புறம் பார்க்கலாம், நான் பேசிட்டு முடிவு எடுக்கிறேன், எங்கள் யூத மத தலைவர்கள் என்ன சொல்வார்களோ எங்களுக்கு தெரியாது,
எருசலேமில் நீக்கிடுவாங்க. அப்புறம் எங்களுக்கும் தேவாலயத்துக்கும் சம்பந்தம் இல்லாமல் போயிடும். நாங்கள் யூதர்களாக இருக்கிறோமா புரஜாதிகளாக இருக்கிறோமா என்று தெரியாமல் போயிடும். எங்கள் ஜாதியை நாங்கள் இழப்போம், எங்கள் தகுதியை நாங்கள் இழப்போம் அப்படியெல்லாம் அவங்க நினைக்கல. உண்மையாக மனம் திரும்பினவர்கள் யார் என்பதை இரண்டாம் அதிகாரத்தில் படிக்கிறோம். இதை 41வது வசனத்தில் நீங்கள் பார்க்கலாம். அவனுடைய வார்த்தையை, அதாவது அந்த அப்போஸ்தலனாகிய பேதுருவினுடைய வார்த்தையை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டவர்கள் அன்றைய தினம் ஞானஸ்தானம் பெற்றார்கள். ஏறக்குறைய அவர்கள் 3000 பேராக இருந்தார்கள். சகோதரர்களே, மோசே நியாயப்பிரமாண பலகை கோபத்தினால் உடைத்தானே. ஏனென்றால் இஸ்ரவேலர்கள் பொன் கன்றுக்குட்டியை வார்த்து விருந்துண்டு உட்கார்ந்து எழுந்து விளையாடத் தொடங்கின போது அதை கண்ட அவனுடைய கோபம் தேவனுடைய பிரமாணத்தை உடைக்க செய்தது. அந்த நாளில் யாத்ரியா 32 அதிகாரம் நீங்கள் படிச்சிங்கன்னா அன்றைக்கு செத்தவங்க 3000 பேர். இதை யாத்ரியாகமும் 32 அதிகாரம் 28 வசனம் கையில் பேனா இருந்தால் மார்க் பண்ணிங்க. லேவியின் புத்திரர் மோசே சொன்னபடியே செய்தார்கள். அந்நாளில் ஜனங்களில் ஏறக்குறைய 3000 பேர் விழுந்தார்கள். அப்படின்னா செத்தார்கள்னு அர்த்தம். 3000 பேர் செத்தாங்க பழைய ஏற்பாடு கொடுக்கப்பட்ட அந்த நாளில். When the New Testament was given to the children of Israel, the same day 3000 people were killed. செத்தே போயிட்டான். ஆனால் புதிய ஏற்பாடு கொடுக்கப்பட்ட அந்த நாளில் 3000 பேர் ரட்சிக்கப்பட்டிருக்காங்க. When the New Testament was given, 3000 people were baptized and saved. மீண்டும் பார்ப்போம் அப்போஸ்தலர் நடபடிகள் 2 அதிகாரம். அவனுடைய வார்த்தையை 41 வசனம், அவனுடைய வார்த்தையை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்தானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள். என் அன்பு சகோதரர்களே, இந்த 3000 மக்களும் பழைய யூதர்கள், எருசலேம் தேவாலயத்தில் பலி செலுத்துகிறவர்கள், ஆபிரகாமனுடைய குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள், 8 நாளிலே விருத்த சேதனம் அடைந்தவர்கள், பழைய ஏற்பாட்டுக்கு சொந்தக்காரர்கள். இப்பொழுது அவர்கள் இயேசு கிறிஸ்துனுடைய இரத்தத்தினாலே தேவனுடைய பிள்ளைகளாக, தேவனுக்கு பிரியமான ஜனங்களாக, அவரை தொழுது கொள்வர்களாக, ஒரு வித்தியாசமான தொழுகையின் பலியை செலுத்தக்கூடியவர்களாக மாற்றப்பட்டு விட்டார்கள். இப்படி தான் கிறிஸ்தவ மார்க்கம் 33வது ஆண்டு எருசலேம் நகரத்தில் பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது பரிசுத்தாவியான ஒரு அப்போஸ்தலர்களை பரிசுத்தாவிலே ஞானஸ்தானம் கொடுத்த போது அவர்களுடைய வார்த்தையை கேட்டு குணமாக்கப்பட்டவர்கள் 3000 பேர். சகோதரர்களே, கப்பல் கடலில் செல்கிறது. கடலில் சில சமயங்களில் பயங்கரமான புயல்கள் வரும். அப்படி புயல்கள் வரும்போது கடலில் மிதந்து கொண்டிருக்கிற கப்பல் எந்த திசையில் போகுதுன்னு தெரியாமல் போயிடும். அப்போ அந்த கப்பல்களை கட்டுப்படுத்தணும்னா இன்றைய நவீன கப்பல்கள், அந்த கால கப்பல் இல்லை, இன்றைய மாடர்ன் ஷிப்ஸ் கூட, அதுக்கு நங்கூரம்னு ஒன்று வச்சுருக்காங்க, ஆங்கர்ன்னு சொல்லி ஒன்று ரெண்டு இருக்காது. அந்த கப்பலை சுற்றி ஏராளமான நங்கூரங்களை, நூற்றுக்கணக்கான நங்கூரங்களை போடுவாங்க. நங்கூரம் பெரிய சங்கிலிகளால் கட்டப்பட்டிருக்கும். அந்த நங்கூரம் என்ன செய்யணும்னா கடல் ஆழத்தில் மணலில் போய் புதஞ்சிக்கும். அப்படி புதஞ்சிக்கிச்சில சுற்றி எவ்வளவு தான் காற்று அடித்தாலும் புயல் அடித்தாலும் அந்த கப்பல் வந்து சும்மா அப்படி அசையுமே தவிர, கொஞ்சம் அப்படி இப்படி போகுமே தவிர அந்த இடத்த விட்டு அதிகமாக தூரமாக போகாது. அதுக்கு தான் நங்கூரம் வச்சுருக்காங்க. இந்த நங்கூரம் அந்த கப்பலை எப்படி கெட்டியாக பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி. இந்த உதாரணம் ஆங்கிலத்தில் ஸ்டெட்ஃபாஸ்ட்னு ஒரு வார்த்தை இருக்குது, ஸ்டெட்ஃபாஸ்ட் என்ற ஒரு வார்த்தை இருக்குது. நீங்கள் திரைப்படங்களில் பார்த்துருப்பீங்க, இந்த காதலி வந்து மலையிலிருந்து கீழே விழுந்துருவா, காதலன் உயிரை கொடுத்து கையை நீட்டி அவள் கையை பிடிச்சி அப்படியே இழுத்துப்பான். அப்படி இழுக்கும்போது முடியாமல் போயிடும்,
ஒரு சில விரல்கள் பிரியும், அந்த பொண்ணு கீழே விழுந்துருவாளோ என்ற நிலைமை நமக்கு பக்கு பக்குன்னு இருக்கும், பயமாக இருக்கும். என்ன நடக்க போகுது அடுத்த செகண்ட் நம்ம யோசிப்போம். உயிரை கொடுத்து அப்படியே மேலே அவன் தூக்குவதை நம்ம பார்க்குறோம். அதான் ஸ்டெட்ஃபாஸ்ட்னஸ். அதாவது அதை கையை விடாமல் அப்படியே பிடிச்சிட்டு இருக்கிறது. வாழ்க்கையில் மனிதர்கள் ஆபத்தான கட்டங்களில் ஒருவர் ஒருவர் தோக்க, ஒருவர் ஒருவர் காப்பாற்ற எவ்வளோ ஸ்டெட்ஃபாஸ்ட்டாக கடுமையாக முயற்சி பண்ணுவாங்க, ஆனால் அதில் தோல்வி அடையிறது தான் அதிகமாக இருக்கும். அந்த வார்த்தையை இங்கே உபயோகப்படுத்தியிருக்காங்க. அதாவது இந்த 3000 பேரும் இயேசு கிறிஸ்தனுடைய அந்த புதிய போதனையை அப்போஸ்தலர்கள் சொன்னபோது அதை அவர்கள் மிகவும் உறுதியாக கை கொண்டார்கள். நல்ல கவனிங்க, அவனுடைய வார்த்தையை, இதுதான் கவனிக்கணும், அவனுடைய வார்த்தையை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டவர்கள். அந்த வார்த்தை தான் உபதேசம். தட் வேர்ட்ஸ் ஆர் த டீச்சிங். 42 வசனம் பாருங்கள். அவர்கள் எவர்கள்? அந்த 3000 பேர் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யுனியத்திலும் அப்பம் பிட்குதலும் ஜபம் பண்ணுதலும் கவனிங்கள் உறுதியாக தெரிந்திருந்தார்கள். இங்கே தான் ஆங்கிலத்தில் மூலமொழியில் தே கண்டினியூட் இன் ஸ்டெட்ஃபாஸ்ட்லி. அதாவது கப்பலுக்கும் நங்கூரத்துக்கும் இடையில் சங்கிலி எப்படி உறுதியாக நிற்கதோ அந்த மாதிரி அசையாமல் இருந்தாங்க. என் சகோதரர்களே, நம் நாட்டில் கிறிஸ்தவர்கள் என்று சொல்ல பயப்படுகிறார்கள். வேலை மேலே கல்லூரியில் பேங்க்கில் எல்லா சர்டிஃபிகேட்லேயும் இந்துன்னு பேர் வச்சுருக்காங்க. சபைக்கு வரும்போது உள்ள யாக்கோபு, டானியல், ஜோசப்பு, யோபு அப்படின்லாம் சொல்லிக்கிறாங்க, பயம். ஆனால் ஆரம்ப கிறிஸ்தவர்கள் அவர்களுடைய நம்பிக்கை விஷயத்தில் தைரியமாக இருந்தாங்க. அவர்களுக்கு மரணமே ஏறிடுகிறதா இருந்தாலும் அதில் உறுதியாக இருந்தாங்க. இதை தான் நம்ம வந்து அப்போஸ்தலருடைய உபதேசம் என்று அழைக்கிறோம். இந்த அப்போஸ்தலர்கள் நமக்கு எழுதி கொடுத்த அந்த சத்தியம்தான் புதிய ஏற்பாடு என்று அழைக்கப்படுகிறது. இப்போது புதிய ஏற்பாட்டில் 27 புத்தகங்கள். முதல் 4 புத்தகங்கள் இயேசுனுடைய வாழ்க்கை வரலாறு, 5வது புத்தகம் அப்போஸ்தலருடைய வாழ்க்கையும் போதனையும், 6 முதல் மீதி இருக்க எல்லா புத்தகங்களும், 21 புத்தகங்களும் கிறிஸ்தவர்களாக நாம் எப்படி வாழ்வது, எப்படி நடப்பது, எதை கைக்கொள்வது, எதை கைக்கொள்ளாமல் இருப்பது, யூதர்களுக்கு என்ன போதனை, புரஜாதியர்களுக்கு என்ன போதனை, தேவன் நம்மை எப்படி நடத்துகிறார், சபையில் மூப்பர்கள் யார், உதவிக்காரர்கள் யார், விசுவாசிகள் யார், பெண்களுடைய வேலை என்ன, ஆண்களுடைய வேலை என்ன, குழந்தைகளுடைய பணி என்ன, சபையினுடைய காணிக்கை என்ன, அதை எப்படி காப்பாற்றுவது, உலகம் முழுதும் வார்த்தைகளை எப்படி சொல்வது, எல்லா தகவலும் ரோமருக்கு எழுதிய நிருபத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் நம்ம படிக்கிறோம். என் அன்பு சகோதரர்களே, அப்போஸ்தலருடைய உபதேசம் என்பது கிறிஸ்து அப்போஸ்தலருக்கு கட்டளையிட்ட அந்த வார்த்தைகள், அதன்படி செய்வது தான் அந்த அப்போஸ்தலருடைய உபதேசம். ஆனால் இன்னைக்கு அப்போஸ்தலருடைய உபதேசம்னு எல்லாரும் சொன்னால் கூட அதன்படி நடப்பதில்லை. அதனால தான் அவர்களை மதங்கள் என்று நாம் சொல்கிறோம். மார்க்கம் என்று வரும்போது அப்போஸ்தலருடைய போதனை என்ன என்பதை நாம் கருத்தாய் கவனித்து அதன்படி செய்கிறவர்களாக இருக்கிறோம். யூதா எழுதிய பொதுவான நிருபம் 3வது வசனம். பிரியமானவர்களே, பொதுவான இரட்சிப்பை குறித்து உங்களுக்கு எழுதும்படி நான் மிகவும் கருத்துள்ளவனாயிருக்கையில் பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்புவிக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்று உங்களுக்கு எழுதி உணர்த்துவது எனக்கு அவசியமாக கண்டது. ஒரு ஆள் கிறிஸ்தவனாயிருப்பது என்றது ஒரு விஷயம், ஆனால் அவன் கிறிஸ்தவனாக மாறினதுக்கு பிறகு அந்த உபதேசத்திற்கு, அந்த சத்தியத்திற்கு தைரியமாக போராட வேண்டும். We must fight for that faith.
போல்லி தைரியமாக போராடணும். அதனால்தான் கிறித்தவர்கள் உலகெங்கிலும் அவர்களுக்கு மரண தண்டனை கொடுத்தால் கூட இயேசுவை மறுதலியாமல் அவருடைய வார்த்தையை மறுதலியாமல் அப்போஸ்தலருடைய உபதேசத்தின்படி கிறிஸ்துக்கு மகிமையாக ஜீவிக்கிறார்கள் என்று சொல்லி இன்றைய செய்தியை நான் இங்கே நிறைவு செய்கிறேன். பிரார்த்தனை செய்வோம். மகா பரிசுத்தன் எழுந்த எங்கள் அன்பான தகப்பனே, மிக உறுதியான நல்வார்த்தைகளை கேட்டும் எங்களை ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்திலே ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். குற்றம் நீங்கி குற்றம் நீங்கி விடகுணமாறிற்ற ஆட்டுக்குட்டின்ற. தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: திருமறை நேரம், 58 சர்ச் தெரு, குமரன் நகர், சென்னை 682. தொலைபேசி எண் 044-255-0088-2. செல்போன் 9385500.